இமுகா கெல்த் டிக்ளரேஷன் கியூஆர் கோடு எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வேலிட் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வேணும். அதுக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அதில் வந்து ட்ராவலர் கெல்த் டிக்ளரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம். பண்ணால் நியூ அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆனோடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து அரைவல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் அரைவலில் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மால்டிவ்ஸ் போக போகிறோம், அதனால தான் கியூஆர் கோடு நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அது கொடுத்த உடனே கீழே பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னாலிட்டி ஃபஸ்ட் இருக்கும். நேஷ்னாலிட்டியில் வந்து இந்தியன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் நேம், அதாவது பாஸ்போர்ட்டில் நம்ம நேமு ஃபஸ்ட்டு நம்ம நேம் என்ன இருக்கோ அதை டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் நேம், அதில் வந்து நம்மளோட ஃபாதர் நேம் இருக்கும். நம்மளோட அப்பா நேம் பாஸ்போர்ட்டில் என்ன நேம் இருக்கோ அதையும் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பாஸ்போர்ட் நம்பர், நம்ம பாஸ்போர்ட்டோட நம்பர் இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். அந்த பாஸ்போர்ட் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து நம்மளோட ஜெண்டர், மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், சாரி பிளேஸ் ஆஃப் பர்த், நம்ம இந்தியாவில் பிறந்திருக்கனால அது இந்தியா அப்படின்னே கொடுங்க. நீங்கள் டைப் பண்ணாலே இந்தியா வந்துடும், அதை அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது டேட் ஆஃப் பர்த், நம்மளோட டேட் ஆஃப் பர்த் ஏதோ அது பாஸ்போர்ட்டில் இருக்க டேட் ஆஃப் பர்த் அப்படியே செர்ச் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க, அது வந்துடும். நான் அது ஜஸ்ட் டெமோ தான் காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி டேட், நம்ம பாஸ்போர்ட்டில் எக்ஸ்பைரி டேட் என்ன இருக்குதோ அதை பார்த்து அதே மாதிரி கிளிக் பண்ணி செட்டிங் ஆப்ஷனை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட இமெயில் அட்ரஸ், நம்மளோட மெயில் ஐடி அட்ரஸை அதில் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் டெமோவுக்கு தான் என்னோடய நேமை போட்டு athlete@gmail.com அப்படின்னு போட்டிருக்கேன். நீங்கள் உங்களோட சரியான மெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து போர்ட் ஆஃப் என்ட்ரி, அது வந்து அதிலே இருக்கும், அதனால் நம்ம அது எதுவுமே மாற்ற வேணாம். அப்படியே கீழே வந்துடுங்க. மொபைல் நம்பர், நம்மளோட நம்ம கையில் வச்சுருக்க மொபைல் நம்பர், நம்ம இந்தியா மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், நம்மளோட வீட்டில் உள்ள நம்பர் இல்லை நம்ம அப்பாவோட நம்பரு அந்த மாதிரி ஒரு நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அரைவல் டேட்டு, நம்ம என்ன டேட்டில் கிளம்புறோம் அப்படிங்கிறத. நம்ம கியூஆர் கோடு மேக்ஸிமம் வந்து நாளைக்கு ஃப்ளைட் அப்படின்னா டுடே நைட்டு அந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணணும், அப்போ தான் வேலிடிட்டி இருக்கும். இதோட வேலிடிட்டி 24 hours தான், அதனால் அந்த டேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃப்ளைட் நம்பர், அது நம்ம ஏர் டிக்கெட்லேயே இருக்கும், ஃப்ளைட் டிக்கெட்லேயே இருக்கும்,
அந்த நம்பர் ஃப்ளைட்டோட நம்பரை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சீட் நம்பர் அதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, அதனால் அப்படியே கீழே வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டு ஃபோட்டோ டிஸ்கிரிமினேஷன் வந்து இந்தியா அப்படின்னே கொடுத்துருங்க. அடுத்து டியூரேஷன் ஆஃப் ஸ்டே, நம்ம வந்து அங்கே எம்ப்ளாய்மெண்ட்டில் போனோம் அப்படின்னா விசா வந்து 1 இயர் வரும், அதனால் 360 டேஸ் போட்டுக்கோங்க. இதே விசிட்டில் போனோம்னா நமக்கு விசிட்டில் எத்தனை நாள் போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயிலாக கரெக்டாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ரெசிடென்ஸ் கண்ட்ரி, அது வந்து இந்தியானே போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், அது வந்து நம்ம பை ஏர், ஏன்னா ஃப்ளைட்டில் தான் போகிறோம் அதனால் ஏர்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் வந்து நம்ம இந்தியா அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிடுங்க. ரிசைடிங் இன் கிரேட்டர் மாலி ஏரியா, அது நோன் தான் இருக்கும் அதனால் அது எதுவுமே பண்ண வேண்டாம். விச் ஐஸ்லாண்ட் வில் பி ஸ்டேயிங் இன், அதில் வந்து கே மாலி அப்படிங்கிறத டைப் பண்ணிடுங்க சரிங்களா, ஏன்னா அதிலே கொடுத்துருக்கோம் ப்ளீஸ் செலக்ட் கே மாலி அப்படின்ட்டு, அதனால் அந்த கே மாலியை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு விச் ஃபெசிலிட்டி, அது நம்ம எதுவுமே அதை டைப் பண்ண வேணாம். அதுக்கடுத்து பர்பஸ் ஆஃப் யுவர் ட்ரிப், அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹாலிடே ஏதாவது என்ஜாய் பண்ண போனோம்னா ஹாலிடே அந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கணும், இல்லை மெடிக்கல் சம்மந்தமாக போனோம்னா அதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அட்ரஸ் இன் மால்டீவ்ஸ், அது வந்து கேமாலி அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. மற்றபடி அந்த COVID-19 இன்ஜெக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும், அதை நம்ம எல்லாமே கட்டாயமாக ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணும்போது ஏதாவது எரார் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சப்மிட் ஆகாது, நம்ம ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது ரெட்டாக காட்டும், அதை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி டிக்ளரேஷன் கியூஆர் கோட் கிரியேட் ஆகும், இதை வந்து நெக்ஸ்ட்டு சேவ்னு கொடுங்க. அதில் அரைவல்னு போட்டு நம்ம பாஸ்போர்ட் நம்பர் இருக்கும், அதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, நம்ம பாஸ்போர்ட் நம்பர்லாம் கரெக்டாக போட்டிருக்கோமான்னு. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிங்கன்னா நமக்கு கியூஆர் கோட் வந்துடும், இதோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் தான், அதனால் மேக்ஸிமம் டுமாரோ ஃப்ளைட்னா டுடே நைட்டு கிரியேட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.